உலகத்துல இருக்க பல இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் அமானுஷ சக்திகள் நிறைஞ்ச இடம் அப்படி இல்லைன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு பல இடங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் வீடுகள், காடுகள் இல்லைன்னா பாலங்களா இருக்கும். ஆனா அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சில காரணத்துக்காக கைவிடப்பட்டு ரொம்பவே பாலடைஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மர்மமான நிகழ்வு நடந்திருக்கும். அப்படி பார்த்தா ஒரு தீவு முழுக்க அமானுஷ சக்திகள் நிறைஞ்சிருக்குமா? அப்படி இல்லைன்னா அந்த தீவே ஒரு சபிக்கப்பட்ட தீவா இருக்குமா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு மர்மமான தீவை பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான தீவா இருந்தாலும் இந்த தீவுக்கு போன நிறைய பேர் திரும்ப உயிரோட வந்ததில்லை. அமெரிக்காவை சந்திக்க பயப்படும் ஒரு பயங்கரமான தீவு இது. இதுவரைக்கும் இந்த தீவில் நடந்த பல மர்மமான நிகழ்வுகளுக்கு இப்போ வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராவே இருந்துட்டு வருது. இதுவரைக்கும் இந்த தீவை பத்தி எந்த ஒரு சேனல்ல தமிழ்ல வீடியோ போட்டதில்ல. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி தமிழ்ல வீடியோ போடும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். த பல்மைரா ஐலாண்ட். இந்த பல்மைரா தீவு வடக்கு பசிபிக் பெருங்கடல அமைஞ்சிருக்கு. இந்த தீவு ஹவாய் நகரத்துல இருந்து தெற்கே சுமார் 1000 மைல் தொலைவில் இருக்கு. இந்த தீவு ஹவாய் தீவுகளுக்கும் அமெரிக்க சமோவாவுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவு. இந்த தீவு முழுக்கவே அடர்த்தியான தாவரங்கள், மரங்கள்னு பார்க்கறதுக்கே பச்சை பசுன்னு ரொம்பவே ஒரு அழகான தீவு இது. ஆனா பலவிதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மற்றும் வெறும் வார்த்தைகளால விவரிக்க முடியாத பல மர்மமான நிகழ்வுகள் இந்த தீவுல நடந்திருக்கு. பல்மைரா தீவை முதல்ல 1798 எட்மண்ட் ஃபேனிங் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க சைலர் ஏசியாவுக்கு அவரோட கப்பலில் போயிட்டு இருக்கும்போது இந்த தீவை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னா கேப்டன் எட்மண்ட் ஃபேனிங் ஒரு இரவு அவர் தூங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராமா. அதனால ஏதாவது ஒரு தீவு கண்ணில் தென்பட்டால் கப்பலை அந்த தீவு பக்கமாக விட சொல்கிறாரு. அவரோட உத்தரவுப்படி அவரோட குழுவினர் இந்த பல்மைரா தீவுக்கு கப்பலை செலுத்துகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பல்மைரா தீவை அவங்க அடைஞ்சிடுறாங்க. ஆனால் எட்மண்ட் ஃபேனிங் அவரோட கண்டுபிடிப்பை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய தவறிட்டாரு. இந்த தீவு ஒரு கற்பனையான தீவாக இருக்கலாம்னு யாருமே இப்படி ஒரு தீவை உண்மையிலேயே இருக்குன்னு நம்பலை. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த காலத்தில் இந்த தீவு கடந்து போகிற கப்பல்களை இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் யாருமே வசிக்காத அந்த தீவில் நிறைய அமானுஷ்யமான இல்லைன்னா ஒரு வித பயத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ ஒரு வெளிச்சம் அந்த தீவை சுற்றி தெரியுமா. அதே மாதிரி அந்த தீவுக்கிட்ட நெருங்கும் போது அந்த தீவில் இருந்து வரும் காற்று ஏதோ ஒரு பெரிய அழிவை கொண்டு வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா. அந்த தீவை சுற்றி நிறைய பாறைகள் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு கப்பலாக இருந்தாலும் அதை எளிதாக உடைத்தெறியும் ஆற்றல் கொண்டுதான். இதை பத்தாதுன்னு அந்த தீவை சுற்றி நிறையா சுறாக்கள் மற்றும் கடல் அரக்கர்கள்னு சொல்லப்படுற பெரிய பெரிய மீன்கள் அந்த தீவை சுற்றி இருக்குமா. அதே மாதிரி அந்த தீவுக்கு போன பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பல்மைரா தீவு திட்டுகளில் ஏதோ ஒரு விதமான கனமில்லாத பொருள் ஒன்று இருக்குது. அது கடல்லிருந்து வெளியே வந்து கப்பல்களை சேதப்படுத்துது அப்படின்னு இந்த தீவுக்குள்ளே ஊடுருவுற நபர்கள் கிட்ட இருந்து இந்த தீவை அது காப்பாற்றுறதுக்காகவே யாரோ வேணும்னே கொடூரமான விழிப்புணர்வு கொண்டவங்க தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1802 கேப்டன் ஸ்வெல் ஷிப் இந்த தீவுக்கு வந்திருக்காரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தீவுக்கு பல்மைரா அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த தீவோட திட்டுகளில் இருக்க பாறைகளை அவங்க பார்க்க தவறிட்டதுனால அவரோட கப்பல் பாறைகள் மேலே மோதி செதஞ்சு போச்சு. இந்த விபத்தில் ஒருத்தர் கூட பிழைக்கல. 1877 ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கப்பல் இந்த தீவுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த கப்பலும் அங்கே இருக்க பாறைகள் மேலே மோதிடுச்சு. எப்படியோ அந்த விபத்துல இருந்து ஒரு குழுவினர் மட்டும் தப்பிச்சு அந்த தீவுக்குள்ள உயிர் பிழைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த குழுவினர் எப்படியாச்சும் இந்த தீவுல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தீவுக்குள்ள போனவங்க திரும்ப வரவே இல்லை. அதுக்கடுத்த நாள் அந்த தீவை ஒரு கப்பல் கடக்கும் போது அந்த தீவோட கரையில ஏதோ மின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உடனே அவங்க அந்த தீவு பக்கமா அவங்க கப்பலை திருப்புறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துச்சு. அந்த தீவுக்குள்ளே போனவங்களோட உடல் ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அந்த தீவோட கரையில் இருந்திருக்கு. அவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு வன்முறையால் கொல்லப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. அவங்கள யார் கொண்டிருப்பா, எதுக்காக கொண்டிருப்பா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு இது நாள் வரைக்குமே விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்துட்டு வருது. பல்மைராலேயே ரொம்பவே ஒரு பிரபலமான விபத்து ஒன்று நடந்திருக்கு. 1816 ஸ்பானிஷ் கடற்கொள்ளையர் கப்பல் எஸ்பென்ஸ்ரா பேரில் இருந்து அங்கே இருக்கிற கோவில்களில் கொள்ளையடித்த வெள்ளி, தங்கம் மற்றும் ஏராளமான பொருட்களை அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கொள்ளையடித்த பொருட்களை ஏதோ ஒரு தீவில் மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க.
அவங்க நினைச்ச மாதிரி அவங்க புதையலை புதைக்க பல்மைரா தீவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க கப்பல் அங்கே இருக்கிற பாறைகள் மேலே மோதி சதறி போச்சு. அவங்க கப்பலில் ராஃப்ட்கள் இருந்தனால எல்லாருமே இந்த ராஃப்ட் வழியாக இந்த பல்மைரா தீவுக்கு வந்திருக்காங்க. இந்த தீவை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட புதையலை புதைச்சிட்டு அங்கேருந்து போக முடிவு பண்ணாங்க. அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட புதையில அந்த தீவில் புதைச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த தீவில் இருந்து உயிரோடு திரும்ப வரல. அந்த கடற்கொள்ளையர்களில் ஒருத்தர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அந்த ரஃப் வழியாக அந்த தீவிலிருந்து தப்பிச்சிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மீட்பு படகு அவரை ரஃப்ல இருந்து பார்த்துருக்காங்க. உடனே அந்த மீட்பு குழு அவரை மீட்டெடுத்துட்டாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரை மீட்டெடுத்த 5 வினாடிகளே அவர் நிமோனியா நோயால் இறந்து போயிடுறாரு. புதையலை பற்றி எந்த ஒரு தகவலையுமே சொல்லாமல் இறந்து போயிடுறாரு. அதனால் புதையல் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு. இதே மாதிரி 1855 வாலிங் அப்படிங்கிற ஒரு கப்பலும் இந்த தீவுக்கு போய் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கி எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். ஆனால் அந்த தீவுக்கு போன மீட்பு குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீவில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு வித பயத்தை உண்டாக்குமா, அப்படி இல்லைனா அந்த தீவில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அவங்க உயிருக்கே ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற பயம் வருமா. 2nd World War ஜப்பானுக்கு எதிராக வான்வெளி தாக்குதலுக்கு US இந்த தீவை கப்பற்படை அரங்கமாக பயன்படுத்துச்சு. இந்த தீவை அமெரிக்க கப்பற்படை நீண்ட தூர விமான ரோந்து பணி நீர்மூழ்கி கப்பலுக்கு எரிபொருள் நிரப்பும் இடமாகவும் பயன்படுத்தினாங்க. ஆனால் அவங்களால கூட ரொம்ப நாள் அந்த தீவில் இருக்க முடியல. ஏன்னா ரோந்து பணியில் இருந்த ஒரு விமானம் திடீர்னு அதோட கட்டுப்பாட்டை இழந்து தீ பிடிச்சி தீவை நோக்கி செங்குத்தாக விழ ஆரம்பிச்சுது. அதை பார்த்த அமெரிக்க படையினர் அந்த விமானத்தை மீட்டெடுக்க ஒரு குழுவை தீவை சுற்றியும் இன்னொரு குழுவை கப்பலை சுற்றியும் இன்னொரு குழுவை அந்த விமானத்திலிருந்து வந்த புகையை பின்தொடர்ந்தும் போய் பார்க்க சொல்கிறாங்க. கடலில் தேட போனவங்க அந்த விமானம் விழுந்ததற்கான எந்த ஒரு தடையுமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, தீவில் தேடுனா ஏதோ ஒரு தடையும் கிடைக்கும்னு பார்த்தா அந்த விமானம் விழுந்ததற்கான எந்த ஒரு தடையுமும் இல்லை. அந்த விமானத்தோட சின்ன பகுதி கூட அந்த தீவில் கிடைக்கல. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அமெரிக்க படையினர் அந்த தீவை விட்டு போயிடுறாங்க. 1949 1987 வரைக்கும் இந்த தீவினால் காணாமல் போன கப்பல்கள், இறந்து போன உடல்கள் வர எல்லாமே ஒரு மர்மமாகவே இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த தீவில் நடந்த பல மர்மமான நிகழ்வுகள் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏலியன்ஸோட வேலையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த தீவை சுற்றி இருந்த ஒரு வித வெளிச்சம், ஏதோ ஒரு விதமான பொருள் கடல்லிருந்து வெளியே வருது, திடீர்னு வானத்திலிருந்து காணாமல் போன விமானம், இதை எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு தான் ஏலியன்ஸோட வேலையாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை சபிக்கப்பட்ட தீவுன்னு சொல்கிறாங்க. மற்றும் சிலர் இதை பேய்களோட வேலையாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SP இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.